இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் பேர் வந்து நிக்சன். ஸோ இவர் வந்து ஒரு ரேப்பர் அண்ட் ஆக்டிங்கும் பண்ணியிருக்கார் இவர் ரெண்டு மூணு படத்தில். ஸோ இவர் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் ஃபாதர் தான் இவருக்கு. மதரும் ஃபாதரும் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்க ஃபாதருக்கு வந்து இவரை வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது ஆசை. பட் இவருக்கு வந்து ஆக்டிங் தான் பேஷனாக இருந்திருக்கு. ஸோ சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும், ஆக்டிங்னு இல்லை, எடிட்டிங்கோ ரைட்டிங்கோ பிஹைண்ட் த கேமராவோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் இவருக்கு. ஸோ அதனால் இவர் வந்து படிப்பை வந்து இவருக்கு அவ்வளோ இதாகலை அப்படிங்கிறதுனால விட்டுட்டு இவர் வந்து சினிமா சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு அதில் கோவம் இருந்தாலும் பட் இவங்களுக்கு சினிமா தான் முக்கியங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டார். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாட்டு எழுத இது பண்ணி நிறைய ஏமாந்து போயிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இந்த ஃபீல்டு இப்போ இந்த பிக் பாஸில் வரதுனால இவரோட இது டேலண்ட் நிறைய பேருக்கு வெளியே தெரிய வரும், அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஆசைப்பட்றேன். இல்லாட்டி இந்த மணி நான் ஜெயிக்கிற மணியை வச்சு நானே ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணி என்னோடய சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் இவருக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிரர், அண்ட் அதில் வந்து யூ ஹாவ் யூ அப்படின்னு போட்டிருக்கா. அப்படி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கானவர் நீங்கள் தான், நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும், நீங்களே தான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கணும், உங்களை நீங்களே தான் வந்து இது பண்ணிக்கணும், உங்களுக்காக எப்போதுமே நீங்கள் இருக்கீங்கிற மாதிரி ஒரு கோட் உள்ள ஒரு மிரர் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் எப்படி வளர்றாருன்னு.